திமுக கூட்டணியில மக்கள் நீதி மையம் 60 தொகுதிகள் பேரம், உண்மை என்ன? வழக்கமா இது மாதிரி செய்திகள் வந்தா உடனே மக்கள் பரபரப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அப்பவே தெரியும் எப்படியும் திமுக இல்ல அதிமுக கூட போய் சேருவாங்க அப்படின்ட்டு. எதுக்கு மூணாவது அணின்லாம் சொல்லணும், ஆளாளுக்கு பேசுவாங்க இப்படி. ஏங்க இதெல்லாம் திமுக அதிமுக கட்டி விடுற வந்து பொய் மூட்டைகள்னு உங்களுக்கு தெரியலையா? இதெல்லாம ஒரு பேச்சு பேசிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து உண்மையே கிடையவே கிடையாதுங்க. இது வழக்கமாக எல்லாரும் பண்ணுறது தான். பெரிய பெரிய கட்சிகள் வந்து சிறிய கட்சிகளுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறக்காண்டி இந்த மாதிரி இதை கிளப்பி விடுவாங்க. அதாவது அவங்க வந்து 60 தொகுதிகளுக்கு பண்ணிச்சிட்டாங்க, அவங்க வந்து 30 தொகுதிகளுக்கு பண்ணிச்சிட்டாங்க அப்படின்னா. இங்க பாரம்பரியமான கட்சிகள் நிறைய இருக்கு, அதுங்கெல்லாம் கொடுக்காம புதுசாக ஒரு கட்சிக்கு 60 சீட்டு வந்து திமுக கொடுக்குமா? அது வந்து பொய்ன்னு தெரியலையா? யாரோ ஒருத்தர் கீழே இருந்து கிளப்பி விடுறது தான். இதெல்லாம் நம்பிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. நம்மவர் திமுக அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாம போனா அப்படி ஒரு நிலைமை வந்தா கூட பரவா கிடையாது, பரவாயில்லை நம்ம போய் இந்த மாதிரி திமுக அதிமுக கூட கூட்டணிக்கு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற இடத்துல நம்ம இப்படி போய் சேர்ந்து திமுக கூட சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஏராளத்தை பொருளை கிளப்பி விட்டாலும் நம்பலாமா? முதல்ல நம்பவில்லை, நம்பவே தேவையில்லை. நீங்க வந்து பொதுமக்கள் வந்து வழக்கமா மக்கள் நீதி மையத்துக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஏன் அப்படின்னா புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு. எப்படி இந்த மாதிரி நானும் தான் யோசிக்கிறேன், இப்போ பொதுமக்கள் எப்படி யோசிக்கிறாங்க நானும் யோசிக்கிறேன். ஒரு புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு, ஒரு புதுசா ஒரு தலைவர் கிடைச்சிருக்காரு, அவர் வந்து நல்லது செய்வார்னு சொல்றாரு, அவரை நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களும் நம்புறீங்க, அதுதான் நானும் நம்புறேன். இப்ப இருக்கும்போது இந்த மாதிரி சில சில பிரச்சனைகள் புரளைகள்லாம் கிளப்பி விடும்போது நம்ம அதை நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தலைமை ஏற்கும் கட்சிகளோட கூட்டணின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாச்சு. இன்னமும் ஏன் இப்படி ஒரு புரளி? காரணம் இல்லாம இல்ல. இப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தேர்தலையும் எதிர்கட்சிகளை வழக்கே பெரிய கட்சிகள் திட்டம் போட்டுட்டு இருக்கு, ஸ்கெட்ச் போட்டு வைக்குது. ஏற்கனவே நம்ம வந்து அதை நம்பிட்டோன்னு வைங்களேன், அது தேவையில்லாத விஷயம். ஏற்கனவே வந்து திமுக அப்படிதான் இப்படி பண்ணாங்க. ஒன்னு அவங்க கட்சியை காலி பண்ணுவாங்க, இல்ல இரண்டாம் கட்டத்தில் இவர்கள் தூக்குவாங்க. தேமுதிகளையும் இதே தான் நடந்துச்சு. அவங்க வந்து தேமுதிகவை கூட்டணிக்கு வா கூட்டணிக்கு வான்னு கூப்பிட்டு பார்த்தாங்க. இவ்வளோ கட்சி இவ்வளோ தேர்தலில் வந்து இவ்வளோ சீட்டு கொடுத்துட்டோம் அவங்க பண்ணிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பொருளை கிளப்பி பேச ஆரம்பிச்சாங்க. கடைசி என்ன பண்ணாங்கன்னா தலைவர் அந்த பெரிய பெரிய ஆளுகளை விட்டுட்டு பின்னாடி இருக்கிறவங்களை வளர்ச்சி தூக்குனாங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் தான் நீங்கள் அங்கே இருப்பீங்க, இங்கே வாங்க உங்களுக்கு பதவி தரோம் அப்படின்னு சொல்லி பணம் தரோம் பதவி தரோம் சொல்லி அந்த ஆசையை காமிச்சு தூக்குனாங்க. இப்படிதான் ஒவ்வொரு கட்சியும் அவங்க உடைக்கிறது. இப்போ அப்படி உடச்சு உடச்சு தான் அந்த ரெண்டு கட்சிகளும் சரி, திமுகவும் சரி அதிமுகவும் சரி, ரொம்ப நாளாகவே தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே இருக்கு. புதுசாக வர கட்சிகள் எதையுமே உருப்படாக இருக்கில்லை. வைகோன்னு ஒருத்தர் வந்தார், அவர் என்ன வச்சு பண்ணாங்க இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கட்சிகள் வரும்போதும் அதை உடச்சு விட்டுறாங்க. இப்போ மக்கள் நீதி மையம் அப்படிங்கிறது மாற்றத்துக்கான விதை, அதை யாராலையும் விலை பேசிட முடியாது அப்படின்னு சொல்லி நம்புவோம். தேர்தலுக்கு பின்னாடி ஆட்சி அமைக்கும் போது அப்படி ஆட்சி அமைக்க முடியாமல் தன்னுடைய இழுபறி வரக்கூடிய நிலையில யாராவது ஒருத்தர் மக்கள் வரி பண்ண வீணாகக்கூடாது இல்லையா? அப்போ யாராவது ஒருத்தர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தா அதை வந்து அப்புறம் பேசிக்கலாம். தேர்தலுக்கு அப்புறமும் பேச வேண்டிய விஷயம், அதை நம்ம இப்போ எதுக்கு பேசிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இது. சரி, இப்போதைக்கு நம்ம 2021 சட்டசபை தேர்தலை பற்றி அவங்க அதுக்காண்டி உழைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயம். சரி, நான் உழைக்கிறது இருக்கட்டும். ஒரு பக்கம் மற்ற கட்சிகள்லாம் மற்ற கட்சிக்காரங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 8 பார்த்துட்டு வந்துருவோம். ஆமா, இவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும், மாறு வேஷம். ஆமா, அந்த தொப்பி வேற வேற தொப்பி போட்டிருக்காங்கல்ல. பாரு, இவரெல்லாம் சைக்கிள் தான் ஓட்டுவாரா அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு குறும்படம் இருக்கு, அப்ப அந்த குறும்படத்தை போட்டு படம் இல்லையா? சரி, அந்த போட்டோவாச்சும் போடுங்கடா. தந்துச்சு பாருங்க. ஆமா, அந்த கார் யாருது? தலைவர் வந்தது. அப்ப அந்த சைக்கிளு? தலைவர் வந்த கார் மேல கட்டிக்கிட்டு வந்தது. சரி, அந்த குட்டி பசங்க? அவங்க அப்பா ஸ்கூட்டில கொண்டு விட்டாரு. அப்ப அந்த சைக்கிளு? அது ஸ்கூட்டில கட்டி கொண்டு வந்தது. என்னடா ஒரே பித்தலாட்டமா இருக்கு சார். துரைமுருகன் சார், நீங்க தான் இதே வந்து கேட்கலாம் இல்ல? சைக்கிள் ஓட்ட தெரியாதவனுக்கு எதுக்கு சைக்கிள் இந்த மாதிரி ஏதாவது கேட்டு விடுங்க சார். நீங்க நேத்து கேட்டீங்க 40,000 கூட கட்டதா தெரியாதவனுக்கு எதுக்கு மெடிக்கல் சீட்டு அப்படின்ட்டு. உங்க தலைவர் தானே, நீங்களே கேட்கறது வேணாமா? சீட் தர மாட்டாங்களா உங்களுக்கு? அதே இல்லாம தானா? சரி சரி, அவர் பாவம். சரி சரி சரி, நம்ம
தங்க தமிழ் செல்வன் என்ற போலாம். இல்லை வேண்டாம், அவர் பாவம் திமுக படுதோல் விடையான்னு சொல்லிட்டு பாடு உழைச்சிட்டு இருக்காரு. நம்ம அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரொம்ப ஃபீலிங்ல இருக்காங்களா? ஏனா மோடிஜி என்னது, ஐயோ நம்ம நாட்டு பிரதமருக்கு என்னாச்சு? எந்த ஹாஸ்பிட்டல்? உடம்பு கூட இல்லையா? அதெல்லாம் நல்லா தான் இருக்காரு. 2020 அவர் தன்னோட கடமையை செய்யாம விட்டுட்டாருன்னு ஒரே வருத்தமா இருக்கு. யாரு நம்ம பிரதமரோட கடமையா? என்ன கடமை அது? ஆமா, இது வழக்கமா போற இடத்துக்கு போகலன்னா பிளைட் வேற ஓடல, பாவம் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. ஆமா, இந்த புயல் என்னாச்சு? சரி நான் வரேன், நாளைக்கு பேசலாம். இல்லை வேண்டாம், நாளைக்கு பேசலாம்.